गोइंग विद द बुलेट। வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டிராவல் ஸ்டோரிஸ் வித் ராம். உங்களை வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இங்கே வந்து கரண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அதனால் வந்து வேர்த்து கொடுத்துட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 21 days லாக்டவுன் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னொரு 15 days வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்மளோட சேஃப்டிக்காக தான் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு 15 days முடியும், நம்மளால் வந்து வீட்டிலே இருங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே அட் ஹோம், வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிராவல் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல் பேரே வந்து டிராவல் ஸ்டோரிஸ் வித் ராம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த டிராவல் ஸ்டோரி சொல்கிற மாதிரி வந்து நான் ஒரு வீடியோ கூட நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் நான் வந்து டிராவல் ஸ்டோரி ஒன்று இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராவல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 பேக் பேக்கிங் டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் என்னோட நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கும் வந்து லாக்டவுன் முடிஞ்சோடனே மேபி நீங்கள் அங்கே போகிறோம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கிளிப்பிங்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் இதில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் பேக் பேக்கிங் டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி ஒரு ஷார்ட் மெசேஜ் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் இது வரைக்கும் வந்து 23 states இன் இந்தியா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 23 states போயிருக்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் வந்து ரொம்ப முன்னாடியே நான் பண்ணது 2014, 2015, 2016 இந்த 3 வருஷத்தில் நான் வந்து க்ளோஸ் டு 20 states வந்து கவர் பண்ணேன். வந்து என்னால் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து என்ன நான் கொண்டு வர முடியல. ஸோ நிறைய என்ன கிளிப்பிங்ஸ் என்கிட்ட இருக்கோ, என்கிட்ட வீடியோஸ் இருக்கோ, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அது வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். எண்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக, அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ. ஏன் வந்து இந்த லக்னோ வந்து நான் இந்த டாப் பேக் பேக்கிங் டெஸ்டினேஷனில் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கே தெரியும் ஃபுட்டு வந்து லக்னோவில் கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதோட கபாப்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸு, கபாப்ஸ் அண்ட் பிரியாணி. இட் இஸ் நோன் ஃபார் இஸ் கபாப்ஸ் அண்ட் பிரியாணி. ஸோ நான் வந்து லக்னோ வந்து 2018 வந்து நான் வந்து போனேன். அண்ட் அந்த சிட்டி வந்து என்னை ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோடய ஆர்கிடெக்சரும் சரி, அதுக்கப்புறம் அதோடய ஃபுட் கல்ச்சரும் சரி, அதுக்கப்புறம் அதோட நேரோ லேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன் திங் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா லக்னோ. லக்னோவில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 2-3 இடம் இருக்குது. அதாவது ருமி தர்வாசா, அதுக்கப்புறம் வந்து கண்டாகர், அதுக்கப்புறம் வந்து படா இமாம்பாடா அண்ட் சோட்டா இமாம்பாடா, அதுக்கப்புறம் வந்து நேரோ லேன்ஸ் இன் அக்பரி கேட்டு. அந்த அக்பரி கேட்டில் இருக்கிற ஃபேமஸான டுண்டேகி கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னோ வந்து உண்மையிலே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய சிட்டி, லாட் ஆஃப் ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் கபாப்ஸ் அண்ட் ஃபுட் கல்ச்சர். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக டாப் ஃபைவ் பேக் பேக்கிங் டெஸ்டினேஷனாக வந்து லக்னோ நான் வந்து வைக்கிறேன். ஸோ கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜெசால்மேர். ஜெசால்மேர் அப்படின்னு சொன்னிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வருது வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், நிறைய ஃபோர்ட்ஸ் ஞாபகம் வரும். இட் இஸ் ஆல்சோ கால் தி கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் கோல்டன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெசர்ட் டவுன். அதுவும் போக இல்லாமல் வேர்ல்டே வந்து ஒன் ஆஃப் தி ஃபியூ சிட்டிஸ் டு ஹாவ் அ லிவிங் ஃபோர்ட். அதாவது ஃபோர்ட் வந்து இருக்கும், பட் ஃபோர்ட்குள்ளே வந்து ஆட்கள் வந்து இன்னும் வந்து நம்ம ரெகுலராக வந்து வில்லேஜில் இருக்க மாதிரி இல்லை, வந்து நம்ம மொஹல்லான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். ஸோ அந்த மொஹல்லா மாதிரி வந்து அங்கே வந்து இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபோர்ட் டவுனுக்காகவே வந்து அது ஃபேமஸ். அதில் வந்து ரிச் ஃபுட் கல்ச்சரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ராஜஸ்தானி குசைன் வந்து அங்கே நிறைய கிடைக்கும். தால் பாட்டி சூர்மாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கேர் சாங்கிரியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஃபுட் கல்ச்சர் வந்து அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ ஜெய்சால்மேர் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்தார். ஸோ அவரை பார்க்க போயிருந்தக்கா நான் போயிருந்தேன் எதாச்சியாக. அப்படியே நான் அங்கே வந்து ஒரு 1 week வந்து பேக் பேக் பண்ணேன். ஸோ ஜெய்சால்மேர் சுற்றியே வந்து எல்லாமே டெசர்ட் தான், நிறைய சாண்ட்யூன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து தனோத்மாட்டா டெம்பிள் போகலாம். அங்கே வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் மெமோரியல் இருக்குது. அதுபோக இல்லாமல் பேட்டில் ஆஃப் லாங்கிவால், அதாவது நம்ம பார்டர் படம் நம்ம எல்லாருமே ஃபேமஸாக பார்த்துருப்போம், அந்த பார்டர் படம் நடந்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பாகிஸ்தானி டேங்க் வந்து நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னமும் அந்த பாகிஸ்தானி டேங்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது போக இல்லாமல் பார்டர் டவுனாகவும் நீங்கள் பார்டர் வரைக்கும் கூட போய் நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ அது வந்து அந்த விஷயத்துக்காக வந்து ஜெய்சால்மேர் வந்து ரொம்பவே அழகான இது. அது போக இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான ஷாப்பிங் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் அது மாதிரி நிறைய விதமான சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ரொம்பவே எக்ஸைட் பண்ணிச்சு என்னையே. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து கண்டிப்பாக ஜெய்சால்மர் வந்து என்னோடய டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. ஹம்பின்னு நம்ம சொன்ன உடனே டிப்பிக்கலாக வந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டவே ஃப்ரம் பெங்களூர் ஆர் சென்னை அப்படின்னு தான் ஞாபகம் வரும். பட் அதையும் தாண்டி ஹம்பி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய ரூயின்ஸ்.
அதோட ரூயின்ஸ் கண்டிப்பாக வந்து இட் இஸ் ஃபார் எக்ஸ்டெண்டிங் டு ஸோ மெனி கிலோமீட்டர்ஸ். அதாவது ஒரு இடத்துலேருந்து அந்த மேலேருந்து இருக்கிற வியூ வந்து கண்டிப்பாக எந்த சிட்டிலும் அது மாதிரி கிடைக்கல. அந்த மாத்துங்கா ஹில்ல போயிட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து வியூ பார்க்கும்போது அப்படியே அந்த சிட்டி வந்து எண்டே ஆகாது, போயிட்டே இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஹில் வந்து அந்த அதோட ரூயின்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அதோட அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து என்னை ரொம்பவே எக்ஸைட் பண்ணிச்சு கைஸ். ஏன்னா வந்து அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஒன்று ஒன்றுத்துலேயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நான் வந்து கண்டிப்பாக அதை நோட் பண்ணேன். அண்ட் அது போக இல்லாமல் நிறைய வந்து கிராஸ் ரிலீஜியன் ஆர்கிடெக்சர் நிறைய இருந்துச்சு. ஹிந்து ஆர்கிடெக்சர் அண்ட் முஸ்லீம் ஆர்கிடெக்சர் நிறைய இடத்துல வந்து கிராஸ் ஓவர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு வந்து நான் வந்து ஜென்ரலாக வந்து ஆர்கிடெக்சர்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இதை மாதிரி கிராஸ் ஓவர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சில ஸ்பெசிஃபிக்கான இடம்னு சொன்னிங்கன்னா, அதாவது ஸ்டெப்வெல், ஹம்பியில் வந்து ஒரு ஸ்டெப்வெல் இருக்குது. அந்த ஸ்டெப்வெல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு அதோட இரிகேஷன் சிஸ்டமும் வந்து ரொம்பவே பிளான்டாக, அந்த காலத்துலேயே ரொம்ப பிளான்டாக வந்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ஹம்பியை சுற்றி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, லைக் பாதாமி கேவ்ஸ், ஐஹோலோட டெம்பிள்ஸ், பட்டடக்கலோட சாளுக்கியன் டெம்பிள்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கு வந்து ஹம்பி க்ளோஸ்ட் பையாக இருந்ததுனால அது வந்து டாப் டெஸ்டினேஷனாக எனக்கு வந்து ஹம்பி வந்து நம்பர் 3 வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற தவாங். தவாங்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ரொம்பவே ஆஃப் பீட்டன் லொக்கேஷன் அண்ட் ஒன் ஆஃப் தி ஈஸ்டர்ன் மோஸ்ட், நார்த் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்த தவாங் வந்து இதுவும் வந்து ஒரு நெக்ஸ்ட் லே லடாக் அப்படின்னு சொல்லலாம். இது ரீச் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து 18-20 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். அதான் டைரெக்டாக ஃப்ளைட்லாம் கிடையாது லேயில் இருக்கிற மாதிரி. பட் இங்கே வந்து போகிறதுக்கு போகிற வழி வந்து ரொம்பவே ட்ரெஷரஸாக இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து ஆக்சுவலி இப்போ இங்கே போய் ரீச் ஆகணும்னா குவஹாட்டி போயிட்டு, குவஹாட்டிலேருந்து தேஸ்பூர் போயிட்டு, தேஸ்பூர்லேருந்து நம்ம வந்து சுமோவில் வந்து போகணும். விண்டரில் போனேன். விண்டரில் போகும்போது ஸ்னோஃபால் நிறையவே இருந்துச்சு அண்டு போகிற வழி ஃபுல்லாகவே ஸ்னோ தான். அண்ட் அந்த ஸ்னோலேயும் வந்து சுமோ வந்து ஓடிச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இந்தியாவுக்கு வந்து தவாங் கூட வந்து நிறைய ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா தவாங் வழியாக தான் வந்து நம்மளோட தலாய்லாமா வந்து அந்த வழியாக ரெஃப்யூஜி கேட்டு இந்தியாவுக்கு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வார்ஸ் வந்து அந்த தவாங் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய வார்ஸ் நடந்துச்சு. ஸோ பும்லாவில் தான் வந்து இந்தோ சைனா வார் வந்து நடந்துச்சு. அண்ட் பும்லா வந்து இன்றைக்கும் வந்து அது ஓப்பன் ஆகியிருக்காங்க. டூரிஸ்ட்க்கு வந்து லிமிட்டடாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அங்கே வந்து அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு மூணு லேக்ஸ், ரொம்பவே அழகான லேக்ஸ் இருக்குது தவாங்கில். அது ஹை ஆல்டிடியூட் லேக்ஸ் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் குளிக்க முடியாது, பட் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை தவாங்கில் புத்திஸ்ட் கல்ச்சர் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃபுட்டும் சரி, அங்கே இருக்கிற வந்து லோக்கல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே போய் நிறைய நான் வந்து கூடிஸ் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். வந்து கொஞ்ச நாள் வந்து நான் வந்து வாலண்டியர் பண்ணேன். வாலண்டியர் பண்ணும்போது தவாங் மானஸ்டரியில் வாலண்டியர் பண்ணும்போது நான் ஒரு 4 வந்து வாலண்டியர் பண்ணேன் இங்கிலீஷ் டீச்சிங்காக. ஸோ அந்த இங்கிலீஷ் டீச்சிங் வாலண்டியர் பண்ணிங்கும் போது அங்கே இருக்கிற மாங்ஸை வந்து எனக்கு சந்திக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு டைம், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் அங்கே போய்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். அங்கே போய்ட்டு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக் பண்ணேன். அவங்க கூட போய்ட்டு நான் பார்ட்டிலாம் பண்ணேன் அவங்க கூட போய் சுற்றிட்டு இருக்கும்போது. ஸோ அவங்களாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இன்னும் கூட என் கூட அவங்களாம் காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து தவாங் will be க்ளோஸ் டு மை ஹார்ட் அட் நம்பர் 2. ஸோ கைஸ், அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோடய டாப் பேக் பேக்கிங் டெஸ்டினேஷன். அண்ட் ரீசெண்டாக, ரொம்ப ரீசெண்டாக நான் போன இடம் வந்து இங்கே தான். ஸோ எதுன்னு வித்தவுட் எனி ஃபர்தர் கெஸஸ், ஸ்பிட்டி வேலி. இதை வந்து எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்பிட்டி வேலி வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் ஈஸ்டர்ன் மோஸ்ட் சைடில் வந்து இருக்குது. நான் வந்து ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தேன். செப்டம்பர் மாதம் தான் நான் வந்து போயிட்டு வந்தேன். செப்டம்பர் மாதம் போயிட்டு வரும்போது இட் இஸ் அ ஐடியல் டைம் ஃபார் கோயிங் டு ஸ்பிட்டி. ஸோ நான் வந்து இங்கேருந்து போகும்போது வந்து ட்ரெயினில் தான் போனேன். இங்கேருந்து டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து சண்டிகர் போயிட்டு, சண்டிகர்லேருந்து பஸ்ஸில் நான் போனேன். சண்டிகர்லேருந்து டைரெக்ட் பஸ் எடுத்துகிட்டு ரெகாங் பியோ வரைக்கும், ரெகாங் பியோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த ரெகாங் பியோ வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபர்தராக போகிறதுக்கு வந்து நான் இன்னொரு பஸ் பிடிச்சி போனேன். நல்லா தாபோவில் போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு மானஸ்டரியில் தான் நான் ஸ்டே பண்ணோம். மானஸ்டரியில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஃபர்தராக நாங்கள் போகும்போது காசா வந்து ஒரு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 90 ஹவர்ஸ் ஆகிடுச்சு.
இதெல்லாம் தாண்டி போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அந்த பியூட்டியை வந்து கண்டிப்பாக என்னால் வந்து வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்பிட்டி வேலி. காலையில் நான் வந்து சன்ரைஸ் பார்த்தும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. காசா போயிட்டு, காசாவில் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணோம். மோஸ்ட் வந்து நாங்கள் 3 days வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ காசாவில் 3 days ஸ்டே பண்ணும்போது கீ, கிப்பர், அதுக்கப்புறம் லாங்ஸா எல்லா இடமே போனோம். ஸோ காமிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் வில்லேஜ். அப்புறம் வந்து கிபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஹை ஆல்டிடியூட் வில்லேஜ் ஒன்று இருக்குது. அப்புறம் கீ மானஸ்டி, உங்களை எல்லாருக்குமே ஸ்பிட்டின்னு நீங்கள் கூகுள் அடிச்சிங்கனாலே கீ மானஸ்டியோட பிக்சர் தான் வரும். ஹிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் நாங்கள் போனோம். ஸோ அந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் நான் வந்து லெட்டர்ஸ் எழுதினேன். அந்த லெட்டர்ஸ்லாம் கூட ஒரு 15 days கழித்து வந்து எங்கள் சென்னைக்கு வந்து வந்துச்சு. வந்து மொனஸ்டியோட ஒரு லாமா வந்து எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆனார். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு எங்களுக்கெலாம் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்பவே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மொமெண்ட்காக வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். அவர் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும். வந்து வேற எங்கெல்லாம் போனோம்னா பின் பார்வதி வேலைக்கு போனோம். பின் பார்வதி வேலையில் முத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்க்கு போனோம். நாங்கள் வந்து இங்கே லோக்கலாக வந்து நாளைக்கு ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து nice cooking for we are all in the all friends chennai super friends I like it. So idha vandha and arak prepare pandra method. இது பார்த்தீங்கன்னா பார்லியை வந்துட்டு இவங்க வந்து கையால் வந்து பிசைகிறாங்க. பிசைஞ்சு அதுக்கு கீழே வந்து ஒரு ரஸ் மாதிரி ஸ்வீட்டாக யூஸ் பண்ணுறாங்க, லோக்கல் பியரா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ப்ளஸ் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், அதனால வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு கார் விக்னேஷ், நான் கொஞ்சம் ஃபெர்மெண்டட் பார்லி சாப்பிட்டேன், ஃபெர்மெண்டட் பார்லி சாப்பிட்டேன் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லார். நான் சாப்பிடல, எனக்கு டேஸ்ட் பிடிக்கல, அதனால் ஸோ ஹாய். ஸோ அதனால் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக எங்களை கல்யாணத்து வரைக்கும் இருக்க சொன்னாங்க. பட் கல்யாணத்து வரைக்கும் இருக்க சொன்னாங்க. ஆப் சமஜ்ரே குச் நீ சமஜ்ரே ஹா அப்னே பாஷே பாஷே. ஸோ அதான் அப்போது பாருங்க, அவங்க கூட பேசி எனக்கும் இந்தி, அவங்க பேச அவங்க ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் எங்களை இருக்க சொன்னாங்க. பட் ஆப்வியஸ்லி எங்கிட்ட டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இப்போது அந்த பார்லி டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி தான். அந்த மூத்து வில்லேஜ் வந்து நாங்கள் பைக்கிங் பண்ணோம். பைக்கிங்கில் போகும்போது அந்த போகிற வழி எல்லாமே லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசாலேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா சந்திரத்தால் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். சந்திரத்தால் வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லேக், ப்ளூ வாட்டர்ஸ் அண்ட் சரௌண்டிங்கில் வந்து ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் வந்து தெரிஞ்சுது. என்ன ஒரு காமெடினா, நாங்கள் சந்திரத்தால் போகும்போது நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபாலில் விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்னோஃபாலில் வந்து நாங்கள் வந்து வெறும் ஸ்லிப்பர்ஸோட போட்டுட்டு நாங்கள் வந்து இடத்துல தங்கினோம். பத்தாலில் நிறைய தாபாஸ் இருக்குது, அந்த தாபாஸில் தான் நாங்கள் தங்கினோம். அண்ட் அந்த தாபாஸில் வந்து ஸ்லிப்பர்ஸோடு தான் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஷூ வந்து திருடு போயிடுச்சு. போகிற வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். அதை தங்கி முடிச்சு அடுத்த நாள் காலையில் கிளம்பி நாங்கள் மணாலிக்கு வந்து சேர்ந்தோம். என்னோட சுவிட்டியில் நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் எதுவுமே வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ so close to heart it is. So Spiti is my top backpacking destination அப்படிங்கறத சொல்லலாம். கண்டிப்பா நான் இங்க பதிவு பண்ண விரும்பறேன்.